மட்டக்களப்பு காத்தான்குடி வாவியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 57 வயது குடும்பஸ்தர் நீருக்கு பலியான சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. காங்கேயினுடைய சேர்ந்த அசனர் அப்துல் ரஹ்மான் என்பவரே இவ்வாறு வாவி நீருக்கு பலியான நபராவார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் வாவிக்கு மீன்பிடிக்கச் சென்ற இவரின் சடலம் அதிகாலை 5 மணி அளவில் வாவியோரம் கண்டுபிடிக்கப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது இரவு பகலாக கடுமையான காற்று வீசி வருகின்றது. குறித்த மீனவரும் காற்றினால் நீருக்குள் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். 5 பிள்ளைகளின் தந்தையான இவரது சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனா்.